Vika Herbal Hair Wash Powder Anti Dandruff Plus with goodness of 15 herbs for smooth and silky hair. Launching Casa Grande Athens at Mugapair. Just 10 minutes from Anna Nagar. எங்க அண்ணா வந்து ரொம்ப ஜாலி டைப் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா நாங்க எப்பவும் டாமன் ஜெரி மாதிரி விளையாடிட்டிருப்போம். திரு நட்ராஜன் அவர்கள் வந்து கிரிக்கெட்ல பெரிய இலக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாமே ஆரம்பிச்சது இந்த வீட்ல தான். ஆனா இன்னைக்கு கூட பழச மறக்க கூடாது அவங்க அம்மா இன்னைக்கு கூட இந்த இந்த சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் சிக்கன் பக்கோடா கடை வச்சு டெய்லி வியாபாரம் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ கூட என்னன்னா பழைய தொழில் மறக்க கூடாது, இதுதான் நம்மளுக்கு சோறு போட்டுச்சு. பையன் எவ்வளோ நிலத்தை வந்தான்னா இப்பிலேருந்து என்னமா பண்ணுறேன், நம்ம நாளைக்கு போடுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரை மாதிரி கிரிக்கெட்டை ரொம்பவே பேஷனேட்டாக ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நட்ராஜன் கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எத்தனை வருஷமா இந்த தறி தொழில் இருக்கு? 13 வயசுல இருந்தே தறி தொழில் ஓட்டி செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க வந்து ஒரு குடும்ப தலைவனா இந்த தறி தொழில பட்ட கஷ்டங்கள் இதுல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பாத்தீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் தாண்டி வந்தீங்க? வேளாதல் பேயிலான ஒண்ணா அப்புறம் நான் எனக்கு பள்ளிக்கூடம் போக பிடிக்கல. இவங்க அப்பா தறி போட்டிருந்தாரு இங்க. அப்புறம் நான் பள்ளிப்பாளையத்துல தான் போய் முன்ன தறி பழகிட்டு வந்தேன். அப்புறம் இவங்க அப்பா கிட்ட கொஞ்ச நாள் தறி ஓட்டிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எங்க வீட்டுல மேரேஜ் பண்ணிக்கிட்டது பின்னால தான் அங்க பள்ளிப்பாளையம் போகணும். அப்போலாம் 100 ரூபாய்க்கு ஓட்டுறதே பெருசுங்க. அப்போலாம் எக்ஸ்போர்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம். மீட்டருக்கு 1.5 ரூபா 1 ரூபாங்கிற மாதிரி தான். 1995லாம் 100 ரூபாய்க்கு வாரம் 100 ரூபாய்க்கு ஓட்டுறதே பெரிய சமாச்சாரம். அப்போ இலவச கரண்ட்டும் கிடையாது. அதே சமயம் தறி கொட்டாய்க்கு உள்ளே போகிறோம்னா முதலாளி கூப்பிட்டு அவங்கள பர்மிஷன் கேட்டு தான் தறி கொட்டாய்க்கு உள்ளே வரணும். இப்படி வர வருமானத்தில் உங்கள் குடும்பத்தை பார்க்கணும், உங்கள் அம்மாங்களை பார்க்கணும், அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டில் 8:30 சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு சாப்பாடு செஞ்சு 8:30 பிஎன்ஆரில் தான் சாப்பாடு கொண்டுகிட்டு வர இளம்பிள்ளைகளை. நான் 3:30 தூக்கம் தெளிஞ்சப்போ எந்திரிச்சு முன்ன போயிடுவேன். அப்போல்லாம் ரேஷன் அரிசி தான், நல்ல அரிசிலாம் வாரம் 1 நாளைக்கு அந்த வெள்ளிக்கிழமை கண்டால் சம்பளம் வாங்குவோம். அன்னைக்கு 1 நாளைக்கு தான் நல்ல அரிசி ஆகுவோம். மீதி 4 பூரா ரேஷன் அரிசி தான். அவ்வளோ சிரமத்துலேயும் பிள்ளைங்களை நாங்கள் வேலைக்கு அனுப்பணுங்கிற எண்ணம் வரல. நாம் தான் படிக்கலாம், சரி அது பிள்ளைங்களாம் வந்து +2 வரையாமல் எல்லாத்தையும் படிக்க வைக்கணும்னு எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சோம். எவ்வளோ தான் வெளியே பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அண்ணன் அப்படின்ற ஒரு பாசம் இருக்கும். ஸோ உங்கள் அண்ணனை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப ஜாலி டைப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஐபிஎல்ல செலக்ட் ஆனாலுமே ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்காங்க. ஜாலியாக நாங்கள் எப்போவும் டாமன் ஜெரி மாதிரி விளையாடிட்டுருப்போம். உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்ன மாதிரி விஷயத்தில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும்ல, அது எதில் சண்டை வரும்? ஏதாவது அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க சார். நார்மலாக எல்லாம் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான். இங்கே வந்தால் பால் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நான் பந்து போடுவேன்னா பேட்டிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் மொத்தம் 5 பசங்க, நட்ராஜ் வந்து மூத்தவன். நாற்றுக்கு மூத்தவன் நட்ராஜ் தான். ஸோ அவர் சின்ன வயசில் இந்த தறி இதுலலாம் வந்திருக்காரா? இல்லை, நாங்கள் வந்து தறி கொட்டாய்க்கெல்லாம் கூட்டிகிட்டே போகலைங்க. அவனை அனுப்புறதெல்லாம் அவன் பள்ளிக்கூடத்தோடு சரி, அப்புறம் விளையாட்டுக்கு கிரிக்கெட் விளையாட போவான். முன்னாடி நீங்கள் ஒரு வீட்டில் இருந்ததா சொன்னீங்க, 7 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க, போகும்போது காட்டுறேங்க. திரு நட்ராஜன் அவர்கள் வந்து கிரிக்கெட்டில் பெரிய இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய சூழலில் எல்லாமே ஆரம்பித்தது இந்த வீட்டில் தான். இந்த ஓட்டு வீட்டில் தான் 17 வருஷமாக நட்ராஜனும் அவங்க குடும்பத்தினரும் ஒன்றா இருந்திருக்காங்க. 7 பேர் இந்த ஓட்டு வீட்டில் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஒரு மோசமான நிலை இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி கூட அவங்க வந்த அந்த பழசை மறக்கக்கூடாது, தான் வந்த பாதையை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா இன்றைக்கி கூட இந்த இந்த சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் சிக்கன் பக்கோடா கடை வச்சு டெய்லி வியாபாரம் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 17 வருஷம் லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் அனுபவித்தாங்க அண்ட் அது எல்லாத்தையும் எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்றத அவங்க அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இதில் குடியிருந்தது 17 வருஷமா இருந்தாங்கண்ணே. கொஞ்ச நாள் தறி போனோம், 5 வருஷமா போட்டுட்டு இருக்கிறேன். ஜெல்லி எங்கள் அப்பா கடையை வச்சு கறி கடை வச்சு கொடுத்தாரு. எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அவர் நீ இங்கே இருந்துகிட்டே பண்ணிக்கம்மா, நீ போய் அங்கேயும் போய் அலைச்சல் பண்ணாத, பிள்ளைங்களுக்கு பள்ளியோட அனுப்ப பிடிக்க உனக்கு இதுதான் ஜவுரிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. ஆனால் அப்போலாம் பயம், இதில் நிறையா போவோம் வரும், இதெல்லாம் பூச்சிங்கெல்லாம் போவோம், கடவுளை கும்பிட்டுக்கும் அது பாட்டுக்கு போயிடும். பிள்ளைங்க மழை பெஞ்சிருச்சுன்னா எல்லாம் என்ன எங்கள் எண்ணியும் கொடுக்கறையும் கட்டி பிடிச்சதும் படுத்துக்கோங்க. அந்த வீட்டில் ரொம்ப சிரமப்பட்டாலும் எங்களுக்கு ஆண்ட புண்ணியத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அடிக்கடி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நோவு வரும்,
மழைக்காய் இடி மின்னல் வந்தது தான் பிள்ளைங்க நான் எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும் பயந்துக்குங்க. தனி கொட்டாயாக இருந்துச்சு, இப்போ தான் நிறைய கடை இருக்குது. அப்போலாம் தனி எங்கள் வீடு ஒன்று தான் இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயே கரண்ட் கம்பமும் இருக்குது, பனைமரமும் இருக்குது. அதிலே தான் 17 வருஷம் கொடுமைனாலும் கொடுமை. அப்படி ஒரு கொடுமை, பிள்ளைங்களை வச்சுட்டு 5 பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டேன். அந்த வீட்டிலே தான் 7 பேரும் குடியே இருந்தோம். தாமன் சட்டை எல்லாம் வச்சுட்டு கடை மட்டும்தான் இருக்கோம். நான் கொஞ்ச நாள் போயிட்டு தந்தேன். அவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டு போயிட்டு வர முடியலன்னுட்டு நான் பக்கத்துலேருந்தே கரை போட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நான் சாந்தாவுக்கு கூட மாட மாவு வாங்கி இருந்து கொடுத்துட்டு தண்ணி எடுத்து வச்சு சாந்தா முழங்கால் வலி தண்ணி குடம் தூக்க முடியாது. அப்புறம் நான் தான் கடைக்கே தண்ணி மொண்டு கொடுத்துட்டு மாவு வாங்கி வந்து கொடுத்துட்டு சப்போர்ட்டுக்கு கடைக்கிட்டு இருப்பேன். இப்போ கூட என்னென்னா பழைய தொழில் மறக்கக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு சோறு போட்டுச்சு. இதை கண்டு தான் நாம் மின்னுக்கு வந்தோம். இது இல்லைன்னா நாம் எப்படி வவுறு வளர்ந்துருப்போம்? பையன் இப்படி பேரே இதுக்கு போயிட்டான் அப்படின்னு கறி கடை போடாத இருக்காத. நீ உன் தொழில நிப்பாருமா, நாங்களாம் எங்கே போய் சாப்பிடுவோம்? எங்கேருந்து பெங்களூர்லேருந்துலாம் வரோம், மெட்ராஸ்லேருந்து கூட வர்றீங்க, அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிடுவாங்க. வெளியூர்லேருந்து கல்காட்டுக்கு போகிறீங்களாம் ஃபோன் பண்ணிவிடுவோம். தூர்மாக்காரங்களாம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு எங்கெல்லாம் வருவாங்க. அப்படி இருந்து நாங்கள் வரும்போது நீ போயிட்டால் நாங்கள் எந்த கடைக்கு போய் சாப்பிடுவோம்? ஒரு மாதம் லீவ் ஒன்று சொன்னப்ப நாங்கள் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டோம். நீ வந்து பழசம் மறக்காதம்மா, நீ கடை போடு. பையன் எவ்வளோ நிலத்தான் வந்தானா, இப்போலேருந்து என்னம்மா பண்ணுறேன், நம்ம ஒரு நாளைக்கு போடுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நாளில் வந்து திரு நடராஜன் அவர்கள் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய பவுலராக இருக்கார். இன்றைக்கும் நீங்கள் தறி ஓட்டுறீங்களா? இப்போ இந்த 2 வருஷமாக தான் போகிறதில்ல. நாடா உட்காந்து ரிப்பேர் ஆகிடுச்சுனாக்கா இழப்புனா கூட இழப்புனா வாங்க முடியாது. கண் வெளிச்சம் பத்தலை. அப்புறம் நடராஜன் வந்து கண்ணாடியும் போட்டு விட்டான். இருந்தாலும் இனிமேல் நீ போக வேண்டாம்மா, வீட்டை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நீ வீட்டோட இரு. அதனால் நடராஜன் 2 வருஷமாகவே வேலைக்கு போக வேண்டான்ட்டான். நீங்கள் என்ன தறி ஓட்டியிருக்கீங்க, என் பையன் நடராஜ் வந்து இப்போ கிரிக்கெட் விளையாடுறா அப்படின்றத நினைக்கும் போது உங்களுக்கு இருக்கும் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நாம் தறி ஓட்டி நம்ம பையன் இந்தளவுக்கு விளையாடி வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பியாக இருந்துச்சுங்க சார். அண்ணா வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்காக எடுத்திருந்தாங்க. அவ்வளோ அமௌண்ட்க்கு எடுத்துருப்பாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹாப்பியாக இருந்துச்சு. தம்பி இவ்வளோ நல்லா விளையாடுறான், நம்ம நம்ம ஊருக்கு வந்ததுக்கு தம்பி வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ இது வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் இல்லை வந்திருக்கிறேன்னா நம்ம ஊருக்கு வந்து வந்திருக்கிறேன், நம்மளுக்கு நம்ம பெருமை. இந்த ஊரில் நம்ம பையன் வந்திருக்கிறான்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்குதுமா, சந்தோஷமா. நீ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும், ஒன்றுமாரி தாய் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிமா. அதேமாரி இவன் விளையாடுறதுனால நம்ம ஊரில் நாம் விளையாடின மாதிரி நம்ம பசங்களும் நம்ம ஊரில் இருக்கிற பசங்களும் அதுமாரி விளையாடணும், விளையாடி போகணும்னு அவன் ஒரு இது வச்சுருக்கிறான், நெட்டு வச்சுருக்கணும் வச்சுக்க. நம்ம மாரி நாம் எப்படி கஷ்டப்பட்டு நாம் போனோமா, நம்மளாட்ட பிள்ளைங்களும் விளையாடி நம்ம மாரி போகணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பெரியா சொல்லி கொடுக்குறோம். திரு நடராஜன் அவர்கள் வந்து இன்றைக்கி இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான யாக்கர் பவுலராக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுருக்காரு. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவரோட கிராமத்தில் அவரை மாதிரி கிரிக்கெட்டை ரொம்பவே பேஷனேட்டாக ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நடராஜன் கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தான் கடந்து வந்த பாதையை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த கஷ்டமான பாதையை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அவர் இருந்துகிட்ருக்காரு. சீரியஸாக சொல்லணும், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம சைட்லேருந்து போய் நம்ம ஊர்லேருந்து போய் பயங்கரமாக விளாட்றாருன்னு. சரி, நான் நினச்சேன் சரி ரொம்ப அப்படி இருக்கும், சரி கிரிக்கெட் பிளேயரு அப்படின்ட்டு நாங்கள் நினச்சோம் தான். பட் நாங்கள் நினச்சதோடு இங்கே வருவோம். எனக்கே ரொம்ப பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, ஃபேமிலி அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்தாலும் அந்த லெவலுக்கு அவர் போயிருக்காருங்கிறப்ப ரொம்ப பெருமை. ஜெயிக்கிறது எல்லாத்தையும் எங்கள் வீட்டு பையன் ஜெயிச்ச மாரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. சரி, யாரெல்லாம் கோச்சிங் போகிறீங்க நடராஜன் அகாடமிக்கிட்ட? நீங்கள் எல்லாரும் போகிறீங்களா? நடராஜன் மாதிரி போட போகிறீங்களா நீங்கள்? நான் ஒரு பால் போடுறேன். உங்களுக்கு கிரிக்கெட்ல எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? Vika Herbal Hair Wash Powder Anti Dandruff Plus with goodness of 15 herbs for smooth and silky hair. Launching Casa Grande Athens at Mugapair. Just 10 minutes from Anna Nagar.